சௌக்கிய சேவா வர்ஜனைய அதசிட்ட பலாத் மட்டமின் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. உத்ருமத பலாத் சௌக்கிய வர்ஜனை அது என்பதாக இந்த செய்தினை அத பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாகாண மட்டத்திலும் சுகாதாரத்துறை தொழிற்சங்கத்தினை சார்ந்தவர்கள் தங்களது போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வடமத்திய மாநிலத்தில் அனுராதபுரம் புலனர்வை மாவட்டங்களில் இது தொடர்பான போராட்டம் இடம்பெற இருக்கிறது. காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை 4 மணி நேர போராட்டமாக இது அமையப்பெற இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய சுகாதார நடவடிக்கைகளுக்காக செல்வதாக இருந்தால், வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்றைய தினம் 8 மணியிலிருந்து 12 மணி வரை அது சாத்தியமற்றது, சிக்கல்களை ஏற்படுத்தும். எவ்வாறு சேவைகளை வழங்கப் போகிறார்கள் என்பதும் தெரியாது. எனவே 8 மணியிலிருந்து 12 மணி வரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் இடம்பெறுகிற காலப்பகுதி. எதிர்வரும் 13ஆம் தேதியினை பொறுத்த மத்திய மாநிலத்திலும், 14ஆம் தேதி சபரகமு மாநிலத்திலும், 15ஆம் தேதி வடமேல் மாகாணத்திலும், 16ஆம் தேதி தென் மாகாணத்திலும், 20ஆம் தேதி உவா மாகாணத்திலும், 21ஆம் தேதி மேல் மாகாணத்திலும் என இந்த போராட்டம் இவ்வாறு தொடர்ந்து இடம்பெற இருப்பதான தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதானமாக சுகாதார சேவையினுடைய தொழிற்சங்க நடவடிக்கை குறித்தான எச்சரிக்கைகள் அண்மை காலத்தில் விடுக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இது இவ்வாறு தொடரப்போகிறது என்ற தகவலையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார சேவை பிரிவினரின் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. சுகாதார சேவை பணியாளர்களின் பொருளாதார நீதியை நிலைநாட்டுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கை அரசு கொள்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் உறுதியளித்ததன்படி இதுவரையில் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவி குமதேஷ் கூறுகிறார். குறித்த தொழில்நுட்ப அறிக்கையில் ஒரு பகுதியை மே மாத சம்பளத்தில் இணைப்பதாகவும், மிகுதியை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் 4 மாதங்களுக்குள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாகவும் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தாலும், மிகுதி தொடர்பில் இதுவரையில் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதேபோன்று மே மாத சம்பளத்துக்கு சேர்க்கவிருந்த மேலதிக கொடுப்பனவு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் ஒரு சில சுகாதார சேவை பிரிவுகளை கவனத்தில் கொள்ளாமை பாரதூரமான செயற்பாடு. எனவே சீருடைக்காக கொடுப்பனவுக்கு நிகராக சீருடை இல்லாத பணியாளர்களுக்காக பெற்றுக் கொடுக்கப்படவிருந்த கொடுப்பனவு தொடர்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இன்றிலிருந்து மீண்டும் சுகாதார சேவை பிரிவுகள் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க சுகாதார தொழிற்சங்க ஒன்றியம் தீர்மானிக்கிறது. நோயாளர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை கவனத்தில் கொண்டு நாடு முழுவதும் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு பதிலாக மாகாண மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய இன்று வடமத்திய மாகாணத்தில் உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் சுகாதார நிறுவனங்களில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், எந்தெந்த மாகாணங்கள் எதிரொரு நாட்களில் இந்த சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறும் என்பது தொடர்பிலான தகவலையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம்.